இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான நம்பர் ரைட்டிங் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நம்பர் ரைட்டிங் ஜாப்பில் எப்படி உடனே ஜாயின் பண்ணலாம் அண்ட் இந்த நம்பர் ரைட்டிங் ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எப்படி இதில் உடனே ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலீனா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இந்த ஜாப் பத்தின டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து சொல்லணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனல் நேம் அண்ட் ப்ரொஃபைல் பிக்சரை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சேனல் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த ஒரு சேனலுமே கிடையாது. நீங்க தயவு செய்து அந்த எந்த ஒரு சேனலையுமே நம்பாதீங்க. நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனல் நேம் வச்சு ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் வந்து போயிட்டு இருக்கு, யாருமே அதை நம்பாதீங்க. நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் அப்படிங்கிற நேம் ஒரு கும்பல், அதாவது இதில் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரியாது, நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின், நம்ம சேனலை பார்த்துட்ருக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டிடி ஜாப்ஸ் தமிழ் இந்த ஒரு சேனல் மட்டும்தான் எனக்கு வந்து இருக்குது, வேறு எந்த ஒரு சேனலையுமே நம்பாதீங்க. இதே மாதிரி வேறு சேனலை பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்பாதீங்க, அது எதுவுமே என்னோட சேனல் கிடையாது, இந்த ஒரு சேனல் மட்டும்தான் எனக்கு வந்து இருக்குது. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நம்பர் ரைட்டிங் ஜாப் தான். ஜஸ்ட் ஒரு 4 டிஜிட் நம்பர்ஸ் மட்டும் இங்கே எழுதினா போதும். ஸ்டார்டிங் நம்பர் அண்ட் எண்டிங் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கண்டினியூஸாக எழுதிட்டே வரணும். இதுதான் உங்களோட ஒர்க் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒர்க் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நம்பர் ரைட்டிங் ஜாப்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுமே கிடையாது, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான நம்பர் ரைட்டிங் ஜாப் தான். இந்த நம்பர் ரைட்டிங் ஜாப்ல பார்த்தீங்கன்னா 1 ரூபா கூட முதலீடு கிடையாது, அதை கம்பெனி சைட்ல இருந்தே சொல்லியிருக்காங்க. இவங்களோட கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி தான். இவங்களோட கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எந்த ஒரு முதலீடுமே வாங்காம, ஜாயினிங் ஃபீஸுமே வாங்காம ஃப்ரீயாகவே இந்த ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஜாப்ல ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நம்பர் ரைட்டிங் ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனண்டான ஜாப் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு தாங்க. 51 ஷீட்ல இருந்து 60 ஷீட்ஸ் வரைக்கும் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா பர் ஷீட்டுக்கு இவங்க 30 ரூபீஸ் கொடுக்குறாங்க. இதே நீங்கள் 61 ஷீட்ல இருந்து 70 ஷீட்ஸ் வரைக்கும் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா பர் ஷீட்டுக்கு இவங்க 60 ரூபீஸ் கொடுக்குறாங்க. இதே நீங்கள் 71 ஷீட்ல இருந்து 80 ஷீட்ஸ் வரைக்கும் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா பர் ஷீட்டுக்கு இவங்க 80 ரூபீஸ் கொடுக்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி கொடுக்குறது கரெக்டாக எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணால் போதும். இந்த நம்பர் ரைட்டிங் ஜாப்ல ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட், ஜாயினிங் ஃபீஸ் அண்ட் பேப்பர்ஸ்க்கு பே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த நம்பர் ரைட்டிங் ஜாப்ல நீங்கள் 1 ரூபா கூட முதலீடு பண்ண போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா கம்பெனி சைட்ல இருந்து எழுத வேண்டிய ஷீட்ஸ் எல்லாமே அவங்களே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க, அதுவும் ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணிடுவாங்க. பேப்பர்ஸ் உங்கள் ஹோம்க்கு ரிசீவ் ஆனதும் அதில் நீங்கள் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எழுதி முடித்ததும் அதை மறுபடியும் அவங்களுக்கே கொரியர் பண்ணி வச்சா போதும். நீங்கள் சென்ட் பண்ண ஷீட்ஸ் அவங்களுக்கு ரீச் ஆனதும் உங்களோட சேலரியை அவங்க சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எழுதியிருக்க ஷீட்ஸை அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களோட சேலரியை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கே சென்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இவங்க அதர் மெத்தட்ஸும் கொடுத்துருக்காங்க, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், இது வழியாக நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னு நினச்சாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா சேலரி எல்லாம் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எழுதுறத கரெக்டாக எழுதி அவங்களுக்கு சென்ட் பண்ணால் போதும். இவங்க பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே உங்களோட சேலரியை சென்ட் பண்ணிடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வீக்லி வீக்லி உங்களோட சேலரியை வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. வார சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7 நாள் டைம், 10 நாள் டைம், இந்த நாளைக்குள்ளாடி எழுதி சென்ட் பண்ணணும் அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் எழுதுறத நல்லா நீட்டாக அழகாக எழுதி அவங்களுக்கு சென்ட் பண்ணால் போதும். இந்த நம்பர் ரைட்டிங் ஜாப்ல பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஜாப்க்கு போகிறீங்கனாலும் சரி, இப்போது நீங்கள் ஜாப்க்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து நீங்கள் எடுத்து பண்ணலாம். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் ரைட்டிங் ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாருமே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இந்த நம்பர் ரைட்டிங் ஜாப்பில் ஜாயின் பண்ணலாம். இப்போது இந்த நம்பர் ரைட்டிங் ஜாப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் ரைட்டிங் ஜாப்க்கான ஜாப் அப்ளை லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், மேல் ஆர் ஃபீமேல், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட சிட்டி, உங்களோட காண்டாக்ட் நம்பர், உங்களோட ஜிமெயில் ஐடி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் ஃபில்அப் பண்ணால் மட்டும் போதும். அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணலாம். சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க. தென் அவங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணி இந்த ஜாப்க்கு யார் சூட்டபிளாக இருப்பா அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. தென் இந்த ஜாப்க்கு யார் அவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கம்பெனி சைட்ல இருந்து மெயில் இல்லைன்னா கால் வந்து வரும். தென் நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கம்பெனியில் இருந்து யாருமே உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட், ஜாயினிங் ஃபீஸ், முதலீடு இப்படி எதுவுமே கேட்க மாட்டாங்க. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீயான ஜாப் தான். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதுகிற நம்பர்ஸ் டச் ஆகக்கூடாது அண்ட் லைனில் டச் ஆகக்கூடாது. சென்டராக தான் எழுதிட்டே வரணும். நீங்கள் எழுதுகிற பேப்பர்ஸில் ஆயில், தண்ணி இந்த மாதிரி எதுவும் சிந்தாமல் பார்த்துக்கோங்க. இவ்வளவுதான், ரொம்பவே நீங்கள் சிம்பிளாக எழுதலாம். ரொம்ப நல்ல ஜாப் தாங்க. ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரியே நம்ம நம்மளோட வீட்டில் இருந்துட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்களும் எழுதலாம் அண்ட் ஏர்ன் பண்ணலாம்.